பிபிசி நேயர்களுக்கு வணக்கம். இன்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான வழக்கில் தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அதாவது, அரசியல் கட்சிகள் இலவசங்களை வழங்கலாமா என்பது குறித்து ஒரு வழக்கு நடந்து கொண்டிருந்தது. இந்த வழக்கை பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் அஸ்வினி உபாத்யாய் தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் அவர் என்ன கோரியிருந்தார் என்றால், அரசியல் கட்சிகள் தேர்தல் காலங்களில் இலவசங்களை வழங்குவதாக வாக்குறுதி அளித்து வாக்குகளை பெறுகின்றன. இம்மாதிரி வாக்குறுதிகளை அளிக்கும் அரசியல் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும், அவர்களுடைய சின்னங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை அதில் அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்த வழக்கானது தலைமை நீதிபதி என் வி ரமணாவின் அமர்வில் விசாரிக்கப்பட்டு வந்தது. அந்த அமர்வில் என் வி ரமணா, ஹிமா கோலி, சி டி ரவிக்குமார் ஆகிய மூன்று நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்து வந்தனர். தலைமை நீதிபதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்குத்தான் அவருக்கு கடைசி நாள். ஆகவே இந்த வழக்கில் இன்று முக்கியமான தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் அஸ்வினி உபாத்யாயின் கோரிக்கையை பொறுத்த வரைக்கும், இம்மாதிரியான அரசியல் கட்சிகளையே தடை செய்ய வேண்டும், யாருமே இம்மாதிரி வாக்குறுதிகளை அளிக்கக்கூடாது என்பதாக இருந்தது. இந்த வழக்கு கடந்த சில நாட்களாக நடந்து வரும்போது நீதிமன்றத்தில் பல்வேறு கருத்துக்களை நீதிபதிகள் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். எது இலவசம், யார் யாருக்கெல்லாம் அளிக்கலாம், இப்படி ஒரு வாக்குறுதிகளை அளிக்கலாமா என்பது போன்ற பல்வேறு விவகாரங்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டன. இதையொட்டி நாடு முழுவதுமே விவாதங்களும் நடந்து வந்தன. இந்த நிலையில் தான் இன்று ஒரு முக்கியமான தீர்ப்பை நீதிமன்றம் அளித்திருக்கிறது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மூன்று நீதிபதிகள் கூடிய அமர்வுக்கு இந்த வழக்கை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்க இதை விரிவாக விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் இருக்க ஒவ்வொரு விவகாரத்தையும் தனித்தனியாக எடுத்து ஒரு நீண்ட விவாதத்தை நடத்த வேண்டும். அதனால தான் வந்து இதை வந்து ஒரு விரிவான பெஞ்சுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலாவதாக என்ன விவகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விஷயத்தில் நீதிமன்றம் எந்த அளவுக்கு தலையிட முடியும் அப்படிங்கிறத விவாதிக்கணும். இரண்டாவதாக, இதுக்கு வந்து ஒரு நிபுணர் குழுவை அமைத்து அவங்க சொல்கிறத கேட்கலாமா, அவங்க சொல்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லலாமா அப்படிங்கிறத விவாதிப்பதற்காக அந்த மூன்று நீதிபதிகள் அமர்வு அதை தீவிரமாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதற்கு முன்பாக சுப்பிரமணியன் பாலாஜி அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது போன்ற இலவசங்களை அளிப்பது என்பது ஒரு ஊழல் நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வழக்கு தொடர்ந்த அஸ்வி உபாத்தியா என்ன கோரியிருந்தார் என்றால், அந்த திரும்ப பெறணும் அப்படின்னு கோரியிருந்தார். அதை செய்யணுமா அப்படின்னும் அந்த அமர்வு விசாரிக்கணும். இதெல்லாம் விசாரிப்பதற்காகத்தான் மூன்று நீதிபதிகள் அடங்கிய ஒரு அமர்வு இதனை தீவிரமாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்பாக இந்த வழக்கில் என்னென்னலாம் பேசினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோதே முதல்லையே வந்து ஆரம்பத்தில் கேட்டாங்க, ஏன் மத்திய அரசு இது தொடர்பாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதற்கு பிறகு இந்த விஷயத்தில் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இதில் தலையிடுவதற்கோ அல்லது இதில் ஒரு தீர்ப்பு அளித்து அரசியல் கட்சிகளை கட்டுப்படுத்துவதற்கோ பெரிய அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்ற விவாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, நாடு முழுவதும் இந்த இலவசங்கள் குறித்த ஒரு விரிவான விவாதத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு நீதிபதிகள் ஒரு முறை கருத்து தெரிவித்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரியான இலவசங்களில் எது இலவசம், எதெல்லாம் வந்து நலத்திட்டங்கள் அப்படிங்கிறதையும் நாம் முடிவு பண்ணணும், அதற்காகவும் இந்த வழக்கை நடத்த வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு நிபுணர் குழுவை அமைத்தால் அதில் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதில் வந்து நிதி ஆயோக்கை சேர்ந்தவர்கள், ரிசர்வ் வங்கியை சேர்ந்தவர்கள், அதே போல் ஃபினான்ஸ் கமிஷனை சேர்ந்தவங்க, ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள், எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து இதை பற்றி பேசி விவாதித்து முடிவு செய்யலாம் அப்படின்னு ஒரு யோசனையையும் விசாரணையின் போது நீதிமன்றத்தில் கருத்துக்களாக நீதிபதிகள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு இந்த விஷயத்தில் வந்து நீதிமன்றம் அரசியல் கட்சிகளை கேள்வி கேட்க முடியுமா, எந்த அளவுக்கு நீதிமன்றத்திற்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு விவாதிக்கலாம் அப்படின்னும் நீதிமன்றத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் தொடர்ந்த நிலையில் இதில் வந்து மூன்று அரசியல் கட்சிகள் தாங்களாக வந்து இம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாங்க, தாங்களாக வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. ஒன்று ஆம் ஆத்மி கட்சி, இன்னொன்று காங்கிரஸ், இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் அவங்க சேர்ந்துக்கிட்டாங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் குஜராத்தில் விரைவில் தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் அந்த மாநிலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக தருவோம்னு சொன்னது அந்த விவாதத்துக்கே தொடக்க புள்ளியாக அமைந்தது. அந்த நிலையில் தான் ஆம் ஆத்மி கட்சி இதில் வந்து இணைந்து கொண்டது. அதே போல் காங்கிரஸும் சேர்ந்துக்கிச்சு. திமுக தமிழ்நாட்டை பொறுத்த
வரைக்கும் நீண்ட காலமாகவே விலையில்லா பொருட்கள் வழங்கப்பட்டு வர நிலையில் அதற்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்ற நிலையில் திமுகவும் இந்த வழக்கில் வந்து இணைஞ்சுக்கிட்டாங்க. ஆம் ஆத்மி, காங்கிரஸ், திமுக இவங்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய வாதம் என்னவாக இருந்தது என்றால், ஒரு மக்களுக்கு எந்த பொருளை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்தந்த மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சிகள் தான் முடிவு பண்ணணும். ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய சட்டம் இயற்றும் மன்றங்கள் இருக்கின்றன, மக்கள் நேரடியாக வாக்களித்து அந்த மன்றங்களுக்கு பிரதிநிதிகளை தேர்வு செய்கிறார்கள், அவர்கள் தான் முடிவு பண்ணணும், நீதிமன்றம் இதில் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இவர்களோட வாதமாக இருந்தது. குறிப்பாக ஆம் ஆத்மி என்ன சொன்னாங்க அப்படின்னா, பல்வேறு விஷயங்கள், அதாவது கல்வி, மருத்துவம் போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து அரசாங்கம் தான் கொடுக்கணும், அதை வந்து இலவசம்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஆம் ஆத்மி கட்சியோட வாதமாக இருந்தது. இப்போ வந்து இந்த வழக்கில் ஒரு முடிவு வந்ததாக நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் இதை மறுபடியும் 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரிக்கவிருக்கிறது. அந்த அமர்வு விசாரித்து அரசியல் கட்சிகளுக்கு ஒரு கட்டளையை இட முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அதே போல் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கட்டளைகளை இட முடியுமா, இப்படி பண்ணுறவங்களெல்லாம் டீ ரெக்கக்னைஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கட்டளை இட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறி தான். ஆனால் நீதிமன்றம் முன்பே சொன்னது மாதிரி நாடு முழுவதும் ஒரு பெரிய விவாதம் இந்த விவகாரம் தொடர்பாக எழுந்திருக்கிறது. அந்த திசையில் வழக்கு தொடர்ந்தவருடைய நோக்கம் நிறைவேறி இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதை விட இம்மாதிரியான ஒரு விவாதம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பக்கங்களை லைக் செய்யுங்கள். எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.